நம்ம ஈரோடு வழங்குவோர் MCR பியூர் காட்டன் வேட்டிகள் சட்டுகள் MCR மேஜிக் மொபைல்ஸ் ஈரோடு பெருந்துறை திருச்செங்கோடு டென்ட்ரல் கிராபிக்ஸ் சோரம்பட்டி நல் ரோடு MLA ஆபீஸ் அருகில் ஈரோடு வணக்கம். நம்ம ஈரோட்டில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈரோடு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நாட்டுக்கோழி வழங்கும் திட்டத்தை தமிழக அமைச்சர்கள் தொடங்கி வைத்தனர். கோபி செட்டிபாளையத்தில் வீடு வீடாக சென்று குப்பை சேகரிக்கும் பணிக்கான புதிய இயந்திரங்களை அமைச்சர்கள் வழங்கினர். மாநில அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் ஏராளமான மாணவ மாணவியர் பங்கேற்பு. மாற்றுத்திறனாளிகளுக்காக நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் ஏராளமானோர் ஆர்வமுடன் பங்கேற்பு. சித்தோட்டில் நடைபெற்ற விழாவில் மகளிருக்கான விலையில்லா கோழிகள் வழங்கும் திட்டத்தை அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன் மற்றும் கருப்பணன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் நடைபெற்ற விழாவில் மகளிரின் முன்னேற்றத்திற்காக விலையில்லா நாட்டுக்கோழி குஞ்சுகள் வழங்கும் திட்டத்தை அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன் கருப்பணன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். அப்போது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஏழை எளிய மக்களுக்காக செயல்படுத்தினார். அந்த திட்டங்களை தொடர்ச்சியாக செயல்படுத்தி வருவதாக அமைச்சர்கள் குறிப்பிட்டனர். கிராமப்புறங்களில் இருக்கின்ற ஏழை மகளிர்களுக்கு 50 நாட்டின அசில் நாட்டின கவுளி குஞ்சுகளை வழங்குகின்ற நிகழ்ச்சி இன்றைக்கு திருப்பூர் ஈரோடு மாவட்டத்தில் அதுவும் கோபிசெட்டிபாளையத்தில் சரித்திரத்தில் இல்லாத வகையில் காலை 5 மணிக்கு இன்றைக்கு பயனாளிகள் வருகை தந்து அந்த கோழி குஞ்சுகளை பெறுவதற்கு வருகை தந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு எந்த அளவிற்கு விழிப்போடு இருக்கிறார்கள் என்பதை முதல்ல நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கூடியவர்களே ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அம்மா ஆம்புலன்ஸ் நவீன கருவிகளை உள்ளடக்கிய அம்மா ஆம்புலன்ஸ் ஒன்று வர இருக்கின்றது. ஏறத்தாழ 22 ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம். கூடிய விரைவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைக்கின்றார்கள். அதில் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் யார் அழைத்தாலும், அதாவது வீட்டில் இருக்கின்ற பெட்டனிமலிலிருந்து கறவை பசுக்களிலிருந்து, அதாவது கிராமப்புறங்களில் இருக்கின்ற ஏழை விவசாயிகள் தோட்டத்தில் இருக்கின்ற அந்த கறவை பசுக்களானாலும் சரி, ஆடுகளான யாருக்கு எதாவாக இருந்தாலும் அவர்கள் அழைக்கின்ற போது அந்த அழைக்கின்ற இடத்திற்கே சென்று அந்த கால்நடை இனங்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பு, உயர்தர சிகிச்சை அளிப்பதற்குண்டான ஏற்பாடுகள் கூடிய விரைவில் செய்யப்படும் என்கிற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சேலம் கோவிட்டான் ஒரு நகரம் வைக்கும் என்று சொன்னார்கள். கோபிசெட்டிபாளையத்தை பொறுத்தவரையும் சேலம் கூவாலையும் நகரம் நடைபெற்ற விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் கவிதா, சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம் தென்னரசு, மாநகராட்சி முன்னாள் துணை மேயர் கே சி பழனிசாமி, பகுதி செயலாளர்கள் சூரம்பட்டி ஜெகதீஷ், கோவிந்தராஜ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் 12,000 மகளிருக்கு கறவை பசுகள் வழங்கப்படும் என கால்நடைத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மற்றும் பவானி தொகுதிகளில் சுமார் 800 பயனாளர்களுக்கு 40,000 விலையில்லா நாட்டுக்கோழி குஞ்சுகள் வழங்கும் விழா அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் தமிழக அமைச்சர்கள் கருப்பணன் மற்றும் உடுமலை ராதாகிருஷ்ணன், பாராளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா, மாவட்ட வருவாய் அலுவலர் கவிதா மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் பங்கேற்று பயனாளிகளுக்கு நாட்டுக்கோழி குஞ்சுகளை வழங்கினர். விழாவில் பேசிய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் குமரராயனூர், நகலூர், பர்கூர் ஆகிய இடங்களில் கால்நடை கிளை மருத்துவமனை அமைக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் ஈரோடு மாவட்டத்திற்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய கால்நடை அம்மா ஆம்புலன்ஸ் அந்தியூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் எனவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பவானியில் நடைபெற்ற விழாவில் விலையில்லா நாட்டுக்கோழி குஞ்சுகளை மகளிருக்கு வழங்கிய அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஈரோடு மாவட்டத்தில் 2,800 பெண்களுக்கு 140,000 விலையில்லா அசல் நாட்டுக்கோழி குஞ்சுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், வருகின்ற பிப்ரவரி மாதம் 15 தேதிக்குள் தமிழகத்தில் 1.5 லட்சம் நபர்களுக்கு தலா 4 ஆடுகள் வீதம் 6 லட்சம் ஆடுகள் வழங்க இருப்பதாகவும் கூறினார். நம்முடைய
அம்மாவினுடைய அரசை பொறுத்தவரை கால்நடை பராமரிப்பு துறையின் மூலமாக பல்வேறு திட்டப்பணிகளை நாம் செயல்படுத்தி வருகின்றோம். வருகின்ற பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள் தமிழகத்தில் 1.5 லட்சம் பேர்களுக்கு விலையில்லாத 4 ஆடுகள், ஏறத்தாழ 6 லட்சம் ஆடுகள் கொடுக்கின்றோம். அதேபோல் பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள் தமிழகம் முழுவதும் 38.5 லட்சம் நாட்டின அசில் கோழி குஞ்சுகளை 77,000 மகளிருக்கு கொடுக்கின்றோம். 12,000 பேர் மகளிருக்கு கறவை பசுக்களை தமிழகம் முழுவதும் கொடுக்கின்றோம். இதனுடைய மதிப்பு 300 கோடி ரூபாய் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் தமிழகம் முழுவதும் 38.5 லட்சம் அசல் ரக நாட்டுக்கோழி குஞ்சுகள் 77,000 மகளிர்களுக்கு வழங்க இருப்பதாக கூறிய அமைச்சர் ராதாகிருஷ்ணன், 12,000 மகளிருக்கு கறவை பசுகள் தமிழகம் முழுவதும் வழங்கப்பட உள்ளதாகவும் அதன் மதிப்பு 300 கோடி ரூபாய் ஆகும் எனவும் கூறினார். அந்தியூரில் நடைபெற்ற விழாவில் கூட்டுறவு சங்கத் தலைவர்கள் மீனாட்சி சுந்தரம், பாலுசாமி கிருஷ்ணன் உட்பட பலரும் பங்கேற்றனர். இதேபோல பவானியில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் கிருஷ்ணராஜ், அம்மாப்பேட்டை ஒன்றிய செயலாளர் சரவண பவ உட்பட பலரும் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டையில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கருப்பணன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஈரோடு மாவட்டம் பவானி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அம்மாப்பேட்டை பேரூராட்சி 7வது வார்டு காமராஜ் வீதியில் புதியதாக தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. பவானி பிரதான சாலையிலிருந்து காவிரி ஆறு வரை 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைத்து தடுப்பு சுவர் கட்டப்பட்டுள்ளது. பணிகள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில் தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கருப்பணன் சாலை பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது அம்மாப்பேட்டை ஒன்றிய செயலாளர் சரவண பவா, அண்ணா தொழிற்சங்க தலைவர் ஜான், அம்மாப்பேட்டை நிலவள வங்கி தலைவர் சுந்தரராஜன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு நம்ம ஈரோடு தொடரும். வெள்ளை வேட்டி கொடுங்க. சாதாரண வெள்ளை வேட்டியா இல்ல எம்சிஆர் பியூர் ஒயிட் வேட்டியா? எல்லாமே வெள்ளை தானே. எம்சிஆர் வேட்டி சட்டை மட்டும் தான் 3SQ டெக்னாலஜில தயாராகுது. சாதாரண வேட்டி மாதிரி மங்காம பல சலவைக்கு பிறகும் வெள்ளையாவே இருக்கும். புதுசு மாதிரி எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப். எது உங்க சாய்ஸ், சாதாரண வெள்ளை வேட்டியா இல்ல எம்சிஆர் பியூர் ஒயிட் வேட்டியா? என்ன ப்ரோ, ரொம்ப நேரமா ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. புதுசா ஒரு நல்ல மொபைல் வாங்கணும், சோ அதத்தான் லோ பிரைஸ்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு எதுக்கு ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? அதை விட கம்மி விலையில நேர்லயே பார்த்து வாங்கலாமே. என்னது, ஆன்லைன்ல விட கம்மியாவா? அதுவும் நேர்ல பார்த்தா? ஆமாங்க, நம்ம மேஜிக் மொபைல்ஸ்ல ஆன்லைன் பிரைஸுக்கு போட்டியா கம்மியான விலையில மொபைல நேர்ல டெமோ பார்த்தே வாங்கலாமே. அது மட்டும் இல்லாம அனைத்து மொபைல்களுக்கும் தரமான ஆக்சசரிஸ் மற்றும் நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒரு நிச்சய பரிசு உண்டு. அனைத்து வாரண்டி நான் வாரண்டி மொபைல்களுக்கும் சிறந்த முறையில் சர்வீஸ் வசதியும் உண்டு. மேஜிக் மொபைல்ஸ் ஈரோடு மற்றும் பெருந்துறை, திருச்செங்கோடு, கோபி ஆகிய இடங்களில். தென்றல் கிராபிக்ஸ், அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மல்டி கலர் டிஜிட்டல் பிளக்ஸ் பிரிண்டிங், குறைந்த விலையிலும் நிறைந்த தரத்துடன் மற்றும் டிஜிட்டல் பிளக்ஸ், ஸ்டார் பிளக்ஸ், backlight flex, vinyl print, one way vision, glass graphics, auto banners, advertisement banners, functions banners போன்ற அனைத்து தேவைகளும் சிறந்த முறையிலும் குறைந்த விலையிலும் செய்து தரப்படும். தென்றல் கிராபிக்ஸ், சோரம்பட்டி நாள் ரோடு, MLA ஆபீஸ் அருகில், ஈரோடு. நம்ம ஈரோடு தொடர்கிறது. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் கிராம் ஒன்றுக்கு 3,125 ரூபாயாகவும், வெள்ளி கிராம் ஒன்றுக்கு 44 ரூபாய் 10 பைசாவாகவும் உள்ளது. ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிறுவர் பூங்கா, குடிநீர் இணைப்பு திட்டம் ஆகியவற்றை சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம் மற்றும் தென்னரசு ஆகியோர் துவக்கி வைத்தனர். ஈரோடு ரங்கம்பாளையம் அடுத்த சேனாதிபதி பாளையம் பகுதியில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள ஆழ்குழாய் கிணறு திட்டத்தினை சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம் மற்றும் தென்னரசு ஆகியோர் துவக்கி வைத்தனர். இப்பகுதியில் குடிநீர் பிரச்சினை நீடித்து வந்த நிலையில் புதியதாக மின் மோட்டார்களுடன் கூடிய ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டுள்ளது. மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக அப்பகுதியினர் தெரிவித்தனர். நடைபெற்ற நிகழ்ச்சியில் பகுதி செயலாளர் கோவிந்தராஜ், சோரம்பட்டி ஜெகதீஷ், காசிபாளையம் துணை செயலாளர் ராஜேந்திரன், ஈரோடு மாநகராட்சி 4வது மண்டல உதவி ஆணையர் அசோகன், செயற்பொறியாளர் விஜயகுமார் உட்பட
பலர் கலந்து கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக பாரதி நகர் பகுதியில் சுமார் 48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சிறுவர் பூங்காவை சட்டமன்ற உறுப்பினர்கள் திறந்து வைத்தனர். மேலும் அதே பகுதியில் ஆழ்குழாய் கிணறு மின் மோட்டார் உடன் இயங்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் செயல்பாடுகளையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் துவக்கி வைத்தனர். கோபிசெட்டிபாளையம் நகராட்சியில் வீடு வீடாக சென்று குப்பை சேகரிக்க 21.36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வாங்கப்பட்ட 12 பேட்டரி வாகனங்களின் இயக்கத்தை அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன், செங்கோட்டையன் மற்றும் கே சி கருப்பணன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிபாளையம் நகராட்சியில் வீடுகளுக்கு சென்று குப்பை சேகரிக்க தள்ளுவண்டிகள் பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது தூய்மை பாரதம் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் 21.36 லட்சம் மதிப்பீட்டில் 3 சக்கரத்தில் இயங்கும் 12 பேட்டரி வாகனங்களை கொள்முதல் செய்துள்ளது. அதன் இயக்கத்தை தமிழக அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன், செங்கோட்டையன் மற்றும் கே சி கருப்பணன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இப்பேட்டரி வாகனங்களின் மூலம் ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று மக்கும் குப்பை, மக்கா குப்பை என தனித்தனியாக பிரித்து வாங்கவும், ஒரு வாகனம் நாள்தோறும் 400 வீடுகளுக்கு சென்று குப்பைகளை சேகரிக்கும் விதத்திலும் செயல்படுத்தப்பட உள்ளதாக கோபிசெட்டிபாளையம் நகராட்சி ஆணையாளர் சுதா தெரிவித்தார். மேலும் பொதுமக்கள் பிளாஸ்டிக் குப்பைகளையும் மக்கும் குப்பை, மக்கா குப்பை என பிரித்து வீடு வீடாக வரும் நகராட்சி ஊழியர்களிடம் வழங்க வேண்டும் என்றும், சேகரிக்கும் போதே தனித்தனியாக பிரித்து கொடுத்தால் அக்குப்பைகளை அப்புறப்படுத்த ஏதுவாக இருக்கும் என்றும் தெரிவித்தனர். இவ்வண்டிகள் மூலம் சேகரிக்கப்படும் குப்பைகளை பிரித்து அதிலுள்ள பிளாஸ்டிக் குப்பைகளை சிமெண்ட் தயாரிப்பு ஆலைகளுக்கும், மற்ற குப்பைகளை அரைத்து ஆர்கானிக் உர பயன்பாட்டிற்கும் அனுப்பப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். பொதுமக்களும் நகராட்சி நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு தந்து குப்பையில்லா நகராட்சியாக உருவாக்க வேண்டும் என்பதே உதவ வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்நிகழ்வில் நகராட்சி ஆணையாளர் சுதா, மேற்பார்வை பொறியாளர் பார்த்திபன், சுகாதார ஆய்வாளர், மேலாளர், நகராட்சி துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு சிஎன்சி கல்லூரியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் வாழ்வுரிமை நலச்சங்கத்தின் சார்பில் 3ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு முகாம் வீரப்பன் சத்திரம் சிஎன்சி கல்லூரியில் நடைபெற்றது. விழாவிற்கு அமைப்பின் தலைவர் ராஜரத்தினம் தலைமை வகித்தார். பேராசிரியர் மதுசூதரன், கல்லூரியின் முதல்வர் உதயகுமார், மாற்றுத்திறனாளிகளின் சங்கத்தின் பொருளாளர் தனபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஈரோடு மாவட்ட மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வுரிமை சங்கம் மற்றும் சிக்கநாயக்கர் கல்லூரி வேலைவாய்ப்பு வழிகட்டி மையம், விடியல் ஆரம்ப அமைப்பு, JKKN குமராபாளையம் இணைந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு முகாமை இன்று நடத்துகிறது. அனைத்து மாற்றுத்திறனாளிகளிலிருந்து, அனைத்து மாவட்டத்திலிருந்து வந்திருக்காங்க, நிறைய கம்பெனிஸ் வந்திருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு முகாம் என்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு எட்டாத கனவு. இந்த எங்கள் அமைப்பின் மூலியமாக, இந்த அமைப்பு மூலியமாக நாங்கள் நடத்துகிறோம். இதற்கு மாற்றுத்திறனாளிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. வேலைவாய்ப்பு நிச்சயமாக கிடைச்சி அவர்கள் நல்ல வாழ்வில் உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். 25 கம்பெனிக்கு மேலே வந்திருக்காங்க. அந்த கம்பெனியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து அவளுடைய வாழ்வாதாரம் உயர்வதே என்பது எங்களுடைய இலக்கு சார். கிட்டத்தட்ட 150 மாற்றுத்திறனாளிகள் இதுவரை கலந்துக்கிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரமாக இருக்கும் என்பதை நாங்கள் நேரத்தில் சொல்ல ஆசைப்படுகிறோம். என்னுடைய பேர் ராஜரத்னம், மாவட்ட தலைவர், ஈரோடு மாவட்ட மாற்றுத்திறனாளி வாழ்வுரிமை சங்கம். கண்ணன் சிட்பண்ட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் கண்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த வேலைவாய்ப்பு முகாமில் ஈரோடு, நாமக்கல், சேலம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு எந்தெந்த வகையில் பணிபுரிய முடியும் என்பதை அறிந்து வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் விஜய் நற்பணி இயக்க தலைவர் பாலாஜி, தாய் தமிழ் அறக்கட்டளை பால்ராஜ், விடியல் ஆரம்பம் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் செல்வம் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு நம்ம ஈரோடு தொடரும்.
ஜெயிச்சது 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 யாரு எப்போதுமே நம்ம எம்சிஆர் 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 பரம்பர பரம்பரையா நம்ம தலைமுறை தலைமுறையா இந்த மண்ணோட பெருமை நிலைச்சது பாரு எம்சிஆர் எம்சிஆர் மனசு போல வெண்மை பாரு மனசு எல்லாம் எம்சிஆர் ஜெயிச்சது 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 யாரு எப்போதுமே நம்ம எம்சிஆர் எம்சிஆர் பியூர் காட்டன் வேட்டிகள் சர்ட்டுகள் எம்சிஆர் என்ன ப்ரோ ரொம்ப நேரமா ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க புதுசா ஒரு நல்ல மொபைல் வாங்கணும் சோ அத தான் லோ பிரைஸ்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு எதுக்கு ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அதை விட கம்மி விலையில நேர்லயே பார்த்து வாங்களாமே என்னது ஆன்லைன்ல விட கம்மியாவா அதுவும் நேர்ல பார்த்தா ஆமாங்க நம்ம மேஜிக் மொபைல்ஸ்ல ஆன்லைன் பிரைஸ்க்கு போட்டியா கம்மியான விலையில மொபைலை நேர்ல டெமோ பார்த்தே வாங்களாமே அது மட்டும் இல்லாம அனைத்து மொபைல்களுக்கும் தரமான ஆக்சஸரீஸ் மற்றும் நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒரு நிச்சய பரிசு உண்டு அனைத்து வாரண்டி நான் வாரண்டி மொபைல்களுக்கும் சிறந்த முறையில் சர்வீஸ் வசதியும் உண்டு மேஜிக் மொபைல்ஸ் ஈரோடு மற்றும் பெருந்துறை திருச்செங்கோடு கோபி ஆகிய இடங்களில் Central Graphics அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மல்டி கலர் டிஜிட்டல் பிளெக்ஸ் பிரிண்டிங் குறைந்த விலையிலும் நிறைந்த தரத்துடன் மற்றும் டிஜிட்டல் பிளெக்ஸ் ஸ்டார் பிளெக்ஸ் பேக்லைட் பிளெக்ஸ் வினைல் பிரிண்ட் ஒன் வே விஷன் கிளாஸ் கிராபிக்ஸ் ஆட்டோ பேனர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பேனர்ஸ் போன்ற அனைத்து தேவைகளும் சிறந்த முறையிலும் குறைந்த விலையிலும் செய்து தரப்படும் Central Graphics சோரம்பட்டி நல் ரோடு எம்எல்ஏ ஆபீஸ் அருகில் ஈரோடு நம்ம ஈரோடு தொடர்கிறது ஈரோடு நந்தா பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெற்ற விளையாட்டு விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் செயல்பட்டு வரும் நந்தா பாலிடெக்னிக் கல்லூரியில் விளையாட்டு விழா நடைபெற்றது நிகழ்ச்சியினை நந்தா கல்வி நிறுவனங்களின் சேர்மன் சண்முகம் துவக்கி வைத்தார் இந்திய ஹாக்கி அணியின் முன்னாள் கேப்டன் வாசுதேவன் பாஸ்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் தொடர்ச்சியாக நடைபெற்ற விழாவில் குண்டு எறிதல் ஈட்டி எறிதல் வாலிபால் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது அந்த காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஸ்போர்ட்ஸ் டே 11th ஸ்போர்ட்ஸ் டேங்குது கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷமாக நல்லபடியாக இப்போ நடந்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் 1st மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு ஒலிம்பிக் ஈவெண்ட் மாதிரி நடக்கும் நல்லா கிராண்டாக நடக்கும் மார்ச் 1st பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அதிகமாக கேர்ள்ஸ் கலந்துக்க மாட்டாங்க இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக கலந்துக்கிட்டாங்க நல்லா வெரி எந்தூசிஸ்டிக்காக இருந்தது அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸு டிசிப்ளின் மார்க்ஸு அட்டண்டன்ஸு எல்லாமே கலந்து இதுக்கு நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் மற்றபடி சூப்பராக இருந்தது மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நமக்கு ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னா பார்த்தீங்கன்னா மற்ற ஈவெண்ட்டோட ஸ்போர்ட்ஸ் டேக்கு முன்னுரிமை கொடுத்து நம்மளுக்கு பண்ண சொல்லுவாங்க ஆல்மோஸ்ட்டு எல்லா ஸ்போர்ட்ஸையுமே கிராண்டாக பண்ணலான்னு தான் நினச்சி பண்ண சொல்லுவாங்க அது இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாமே கலந்துக்கிட்டாங்க ஈவன் மார்ச் 1st இருந்தாலும் சரி காம்படிஷனாக இருந்தாலும் சரி எல்லாம் ஃபுல்லாக கலந்துட்டாங்க நந்தா காலேஜ் டெக்னாலஜியில் நடந்த ஸ்போர்ட்ஸ் டேயில் நாங்கள் சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்கேன் நான் ட்ரிபிள் ஜம்பில் ஃபஸ்ட்டு லாங் ஜம்பில் ஃபஸ்ட்டு 100 meters ஃபஸ்ட்டு 200 meters ஃபஸ்ட்டு 4 ஈவெண்ட் என்னோடது 4 ஃபஸ்ட்டு ப்ளஸ் ரிலேயில் நாங்கள் 2nd place அடிச்சிருக்கோம் ஓவரால் நாங்கள் 3rd place எங்கள் சார் எப்பயுமே சப்போர்ட் தான் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க அதெல்லாம் நாங்கள் கிரிக்கெட் வேறு உமன்ஸ் கிரிக்கெட்டு சொல்லவே வேணாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் வந்து கேப்டன் அண்ணா யூனிவர்சிட்டி பிளேயர் ஜஸ்ட் அவர் ஸ்கூல்லேருந்து இருக்கோங்கண்ணா அத்லெட்டு பட் இங்கே வந்து தான் அப்பப்போ எப்போ மீட்ஸ் வருதோ அப்போ மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க மற்றபடி சூர்யா நான் தான் இப்போ கேப்டன் நாங்கள் பார்த்தீங்கன்னா வருஷம் நாங்கள் தான் ஓவரால் அடிச்சிட்ருக்கோம் இந்த வருஷம் நாங்கள் தான் அடிச்சிருக்கோம் இதுக்கு காரணம் முழுசு பார்த்தீங்கன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஜூனியர்ஸ் சீனியர்ஸ் எல்லாத்தோட ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் காரணம் இதே மாதிரி கண்டிப்பாக அடிப்போம் அடுத்த வருஷம் நாங்களும் ஓவர் அடிச்சுப்போம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவலின் த்ரோ டிஸ்கஸ் நான் வந்து 2 ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் சூர்யா ஹாய் சார் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து நந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் படிக்கிறோம் நாங்கள் இசி டிபார்ட்மெண்ட்டு இந்த வருஷம் நாங்கள் ஓவரால் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கோம் ஈவெண்ட்ஸ் பண்ணாங்க எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணோம் எல்லா கலந்துக்கிட்ட எல்லா பிளேஸ்லேயுமே வந்து நாங்கள் பிளேஸ் அடித்து எங்கள் திறமையை காட்டி அதுக்கப்புறம் நாங்கள் ஓவரால் வாங்கியிருக்கோம் இது வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்க்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எங்களோட தோழிகள் எல்லாத்துக்குமே இது பெருமை எங்கள் டிபார்ட்மெண்ட் சார் ஹெச்ஓடி எங்கள் எல்லா ஸ்டாஃப்ஸும் எங்களுக்கு ஒத்துழைச்சி கொடுத்தனால தான் நாங்கள் இதெல்லாம் வாங்கியிருக்கோங்க சார் மீனாட்சி இதில் சிறப்பாக விளையாடி 100 meters 400 meters தடகள போட்டிகளில் வெற்றி பெற்ற ரம்யா நிவேதா ஆகிய மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்லூரியின் அட்வைசர் விஸ்வநாதன் செயல் அதிகாரி ஆறுமுகம் செயலாளர்கள் நந்தகுமார் பிரதீப் மற்றும் திருமூர்த்தி
கல்லூரியின் முதல்வர் விஜயகுமார் உள்பட பலரும் கலந்து கொண்டனர். பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்து கொங்கு பொறியியல் கல்லூரி சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பிளாஸ்டிக் பயன்பாட்டுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மாநிலம் முழுவதும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பெருந்துறையில் செயல்படும் கொங்கு பொறியியல் கல்லூரியின் சார்பில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்ப்பதற்கான தேவைகள் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பிளாஸ்டிக்கிலான தட்டு, டம்ளர், உறிஞ்சு குழாய்கள் ஆகியவற்றை பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து எழுதப்பட்ட விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி சென்றனர். தமிழக அரசு வந்து பிளாஸ்டிக்கை வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் மட்டும் இதை பேன் பண்ணினாலும் இது ஆக போகிறது இல்லை. மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் தமிழக மக்களாகிய நம்மளும் இதை பேன் பண்ண இதை வந்து யூஸ் பண்ணுறத தவிர்க்கிறதுனால மட்டுமே பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக நம்மளும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் கொஞ்சமாக கடையில் இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணுறதை குறைச்சிட்டோம்னா பிளாஸ்டிக் வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு முற்றிலும் இல்லாமல் போயிடும். இதுக்கு வந்து மாணவர்களாகிய கொங்கு கல்லூரி மாணவர்களாகிய நாங்கள் வந்து பிளாஸ்டிக் பேன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஒரு சின்ன மாநாடு நடத்தியிருக்கோம். ஒரு 300-400 பேர் நடத்திட்டு இருக்கோம். இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். இது மூலயமா நாலு பேர் பார்த்துட்டு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். என் பேர் கௌதம். நம்ம தமிழக அரசு ஆணையின்படி நம்ம பிளாஸ்டிக்கை பேன் பண்ணியிருக்காங்க. நீங்களும் நம்மளும் எல்லோரும் இது வரைக்கும் யூஸ் பண்ணாமல் இருக்கோம். இதுக்கு மேலே யூஸ் பண்ணாமல் இருக்கணும். இது வரைக்கும் யூஸ் பண்ணுற ஒவ்வொருத்தங்களும் அந்த நெகிழியை நம்ம தவிர்க்கிறதால தான் நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும். ஒவ்வொருத்தங்களும் நம்ம ஏதாவது கடைக்கு வாங்க போனால் அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்க பாத்திரம், அப்புறம் எவசில்வர் பாத்திரம், பாக்கு மட்டை, பிளாஸ்டிக்கை தவிர்க்கிற மாதிரி எந்த பொருள் அதுக்கு பதிலாக இப்போ சணல் பை நிறைய இருக்கு, இலை அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். பிளாஸ்டிக் கப்ஸை தவிர்த்து எவசில்வர் கப் யூஸ் பண்ணலாம். அப்புறம் துணி பை, சணல் பை, நெகிழியை தவிர்ப்போம், சுற்றுச்சூழலை காப்போம். நந்தினி. கவர்மெண்ட் வந்து பிளாஸ்டிக்கை பேன் பண்ணிட்டாங்க. நாமளும் வந்து அதை பேன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து பிளாஸ்டிக்கை வந்து அந்த டே பை டே கடையில் யூஸ் பண்ணுறது வந்து நாமளாக தான் பேன் பண்ணணும். நாம் நம்மளுக்கு வேணுங்கிற திங்ஸ் நாமளாக தான் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு போய் வாங்கிக்க முடியும். அதே மாதிரி சாப்பாடுலாம் செய்யணும்னா மண்சட்டியில் வந்து செய்யுங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு யூஸ். நாம் அடுத்த ஜென்ரேஷன் காப்பாற்றணும் அப்படின்னா நாம் தான் வந்துட்டு நம்மளோட இந்த ஜென்ரேஷன் நம்ம எப்படி வச்சுருக்கோமோ அப்படி தான் அடுத்த ஜென்ரேஷன் வரும். பிளாஸ்டிக் எவ்வளோக்கு எவ்வளோ பேன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அடுத்த ஜென்ரேஷன் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். முக்கியமாக வந்துட்டு இந்த டீ கப்ஸு, இந்த பிளாஸ்டிக்கு, இந்த நான்வெஜ் எல்லாம் போய் வாங்குறப்ப நம்மளோட பாத்திரத்தை சொந்த பாத்திரம் சில்வர் பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் வாங்கினா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்துட்டு நாங்கள் எங்கள் காலேஜ் சார்பாக வந்துட்டு இப்போதைக்கு பேன் பண்ண மாதிரி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒவ்வொரு மக்களும் வந்து அதை முயற்சி எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து பிளாஸ்டிக்கை வந்து பேன் பண்ண முடியும். எவ்வளோதான் பிளாஸ்டிக் பேன் பண்ணி சொன்னால் யாரும் பண்ணுறதில்ல. ஒவ்வொருத்தரும் முயற்சி எடுக்கணும். அடுத்த ஜென்ரேஷன் நமக்கு நல்லா இருக்கணும்னு நினச்சோம்னா பிளாஸ்டிக் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பேன் பண்ண முடியுமோ நாம தான் பேன் பண்ணணும். ஆனால் ஒவ்வொருத்தரும் முயற்சி எடுக்கணும்னு சொல்லி கேட்குறோம். பிரீத்தி. தவிப்போம், பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், காப்போம், காப்போம், சுற்றுச்சூழலை காப்போம், 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 மண் வளம் காப்போம். இதில் செந்தில் முருகன், செந்தில் நாதன், கமலேஸ்வரி பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு யூஆர்சி பழனியம்மாள் மெட்ரிக் பள்ளியில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். ஈரோட்டில் செயல்படும் யூஆர்சி பழனியம்மாள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் புதோகாய் மார்ஷல் ஆர்ட் அசோசியேஷன் சார்பில் மாநில அளவிலான கராத்தா போட்டிகள் நடைபெற்றது. பள்ளிகள் மற்றும் பொது பிரிவினருக்கான இப்போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவியர் பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். நாங்கள் வந்து இந்த டோர்னமெண்ட் வருஷம் நம்ம ஃபவுண்டர் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு டீச்சர், ஃபஸ்ட் மாஸ்டர் டாக்டர் ஆர்விடி மணி அவங்க மெமரியில் வருஷம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுதான் ஈரோட்டில் வந்து இது மூணாவது வாட்டி கண்டக்ட் பண்ணிட்டுருக்கிறோம். 2015 வந்து நம்ம கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணோம் சென்னையில் நேரு ஸ்டேடியம். அதில் வந்து 1000 பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்லேருந்து நேஷ்னல் லெவல் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டோர்னமெண்ட் வந்து ஈரோட்டில் ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட், நிறைய அண்ட் லோக்கல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஃபஸ்ட் டே இன்னைக்கு வந்து, செகண்ட் அன்னைக்கு வந்து ஃபஸ்ட் டே ஸ்கூல் லெவல் டோர்னமெண்ட், எல்லா ஸ்கூல் பிள்ளைங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து ஓப்பன் டோர்னமெண்ட், அதுவும் டிஸ்ட்ரிக்ட் லெவல் அண்ட் ஸ்டேட் லெவல் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க.
நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராதாகிருஷ்ணன், ஆயுதப்படை டிஎஸ்பி சேகர், சுதா மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் சுதாகர், யுஆர்சி பள்ளியின் தாளாளர் சரஸ்வதி, செங்குந்தர் கல்வி நிறுவனங்களின் தாளாளர் சிவானந்தம், பொறியாளர் மோகன்ராஜ், பள்ளியின் முதல்வர் விஜயலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர். போட்டியினை சிறகுகள் அமைப்பின் தலைவர் விமல் கருப்பண்ணன், செந்தில்குமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர். முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான ஹேண்ட்பால் விளையாட்டுப் போட்டி சென்னிமலை ஸ்ரீ ராஜீவ்காந்தி பாலிடெக்னிக் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இந்த ஆண்டிற்கான முதலமைச்சர் கோப்பைக்கான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான ஹேண்ட்பால் போட்டியானது ஸ்ரீ ராஜீவ்காந்தி பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இப்போட்டிகளில் தேர்வு செய்யப்படும் வீரர் வீராங்கனைகள் மாநில அளவிலான போட்டியில் கலந்து கொள்வதற்கு தகுதி பெறுகின்றனர். இப்போட்டிகளுக்கு கல்லூரியின் தலைவரும் ஈரோடு மாவட்ட ஹேண்ட்பால் கழகத்தின் தலைவருமான மக்கள் ராஜன் தலைமை தாங்கினார். ஈரோடு மாவட்ட ஹேண்ட்பால் கழகத்தின் பொருளாளர் நடராஜ் அனைவரையும் வரவேற்றார். மாவட்ட ஹேண்ட்பால் கழகத்தின் துணை செயலாளர் ராகவேந்திரன், இணை செயலாளர் ரவிசங்கர், ராஜா விக்னேஷ் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர் ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இப்போட்டிகளில் ஆண்கள் அணியில் மொத்தம் 8 அணிகளும் பெண்கள் அணியில் மொத்தம் 6 அணிகள் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடினர். ஆண்கள் அணியில் மாநில அளவிலான போட்டிக்கு 14 வீரர்களும் பெண்கள் அணியில் மாநில அளவிலான போட்டிக்கு 14 வீராங்கனைகளும் தேர்வு செய்யப்பட்டனர். இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிக்கு 1000 ரூபாய் மற்றும் சான்றிதழ்களும், இரண்டாம் பரிசு பெற்ற அணிக்கு 750 ரூபாய் மற்றும் சான்றிதழ்களும், மூன்றாம் பரிசு பெற்ற அணிக்கு 500 ரூபாயும் சான்றிதழும் ஈரோடு மாவட்ட விளையாட்டு அலுவலர் நோயலின் ஜான் மாணவ மாணவர்களுக்கு வழங்கினார். முடிவில் கல்லூரியின் முதல்வர் சதீஷ்குமார் நன்றி தெரிவித்தார். விளம்பர இடைவெளிக்கு பிறகு நம்ம ஈரோடு தொடரும். இன்னைக்கு தனுஷோட பர்த்டேக்கு வெள்ளை வேட்டில போறோம், கலர்ஃபுல்லா போறோம். வெள்ளை வேட்டில கலர்ஃபுல்லா மேட்ச் ஆகலையே. எம்சிஆர் மிக்ஸ் அண்ட் மேட்ச், வேட்டியோட சில்கி பார்டருக்கு மேட்சா சில்கி ஷர்ட்டிங்ஸ், கலக்கலா கலர்ஃபுல்லா. எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப். ஓகே, சச்சாரோ சச்சா, சச்சாரோ சச்சா, சச்சாரோ சச்சா. 1, 2, 3, 4. Attitude, if you want show, we go shut that door. We the party today, we the party tomorrow. Yeah. We the doing our own thing, they already know. No. Everywhere we the go, and our girls do the go. Yeah. 1, 2, 3, 4. Okay, close like a superstar, superstar. Yeah, that's what we are. Now let's take over. Brr, 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 tell them game over. What we the do, nobody can do. 3, 4, shut that door. If you want show, we go shut that door. We the party, they don't make it cause somebody. Tell them say we no fear nobody. When they count them now, count them now like 1, 2, 3, 4. Magic Mobiles, Erode, Perundurai, Tirchangodu. Central Graphics, அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மல்டி கலர் டிஜிட்டல் பிளக்ஸ் பிரிண்டிங், குறைந்த விலையிலும் நிறைந்த தரத்துடன் மற்றும் டிஜிட்டல் பிளக்ஸ், ஸ்டார் பிளக்ஸ், பேக்லைட் பிளக்ஸ், வினைல் பிரிண்ட், ஒன் வே விஷன், கிளாஸ் கிராபிக்ஸ், ஆட்டோ பேனர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் பேனர்ஸ் போன்ற அனைத்து தேவைகளும் சிறந்த முறையிலும் குறைந்த விலையிலும் செய்து தரப்படும். சென்ட்ரல் கிராபிக்ஸ், சோரம்பட்டி நல் ரோடு, எம்எல்ஏ ஆபீஸ் அருகில், ஈரோடு. நம்ம ஈரோடு தொடர்கிறது. கோபிசெட்டிபாளையத்தில் தமிழக கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் நடைபெற்ற தமிழக அரசின் விலையில்லா நாட்டுக்கோழி குஞ்சுகள் வழங்கும் விழாவில் பங்கேற்ற தமிழக அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன், கே ஏ செங்கோட்டையன் மற்றும் கே சி கருப்பணன் ஆகியோர் கோபிசெட்டிபாளையம் மற்றும் நம்பியூர் ஒன்றியங்களில் உள்ள 400 பயனாளிகளுக்கு தலா 50 கோழி குஞ்சுகளை கூண்டுடன் வழங்கி சிறப்புரை நிகழ்த்தினர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிபாளையத்தில் தமிழக கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் மாவட்ட வருவாய் அலுவலர் கவிதா தலைமையில் கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குனர் குழந்தசாமி முன்னிலையில் நடைபெற்ற கோழி அபிவிருத்தி திட்டம் ஊரக புறக்கடை கோழி வளர்ப்பிற்கு தமிழக அரசின் விலையில்லா அசல் ரக நாட்டுக்கோழி குஞ்சுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன், கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பணன் ஆகியோர் பங்கேற்று கோபிசெட்டிபாளையம் மற்றும் நம்பியூர் ஒன்றியங்களில் உள்ள 400 பயனாளிகளுக்கு தலா 50 நாட்டுக்கோழி குஞ்சுகளை கூண்டுடன் வழங்கி சிறப்புரை நிகழ்த்தினர்.
இவ்விழாவில் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் பேசுகையில், மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஏழைகள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களில் ஒன்றுதான் நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம். இதில் பயன்பெறும் பெண்களின் கைகளில் எப்பொழுதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும் என்றும், ஒவ்வொரு பெண்களும் அடுத்த ஆண்டு கோழிப்பண்ணைகள் வைக்கும் அளவிற்கு கோழிகளை அபிவிருத்தி செய்து கொண்டு பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவித்தார். 2011 கிராம பகுதியில் இருக்கிற ஏழை இளையோரின் மூலமாக இன்றைக்கு மட்டும் ஏறத்தாழ 10 லட்சம் மகளிர்களுக்கு 40 லட்சம் வெள்ளாடுகளை அம்மாவர்கள் கொடுத்திருக்கிறார். சிந்தித்து பார்க்க வேண்டும். போனா 50% மானியத்துல 30,000 சாட்சியில் உங்களுக்கு ஸ்கூட்டர் கொடுக்கிறோம். அம்மாவுடைய காப்பீடு திட்டம். அதனைத் தொடர்ந்து பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் K.A. செங்கோட்டையன், மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டங்களில் மகத்தான திட்டம் நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம் என்றும், நாட்டுக்கோழிகளுடன் கூண்டு அமைப்பதற்கு 2,500 ரூபாய் வழங்கப்படுகிறது எனவும் தெரிவித்தார். இவ்விழாவில் திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா, கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், கால்நடை பராமரிப்புத்துறையின் சார்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், 77,000 பயனாளிகளுக்கு தலா 50 நாட்டு கோழி குஞ்சுகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தற்போது வரை 12 மாவட்டங்களில் 15 லட்சம் நாட்டுக்கோழி குஞ்சுகள் வழங்கப்பட்டுள்ளது. இன்னும் 20 லட்சம் கோழி குஞ்சுகள் வரும் 10ஆம் தேதிக்குள் வழங்கப்படும் என்றார். 10 லட்சம் மகளிருக்கு தலா 4 வெள்ளாடுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் நம்ம ஈரோடு நிறைவடைந்தது. மீண்டும் நம்ம ஈரோட்டில் சந்திப்போம். வணக்கம்.